ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் வெரைட்டி குக்கிங். நாம் இன்றைக்கி சேனைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். ரொம்பவே எம்மியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த சேனைக்கிழங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். 400 கிராம் அளவு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 10-12 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயமாக இதில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நறுக்கின தக்காளி 2 சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கரைய வேகணும். பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட குறைச்சி எப்படி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல்பாசி, 2 டீஸ்பூன் மிளகு, 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 3 பட்டைத்துண்டு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வரணும். இப்போது கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வாசம் நல்லா வந்ததுக்கப்புறமா 1/4 கப் தேங்காய் துருவினது இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்ச தக்காளி வெங்காயத்தோட இந்த பொடியும் சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில், அதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 1 சின்னமாக வெங்காயம் நறுக்கி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வதங்க வதங்க தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் மசாலாவோடு சேர்ந்து. 1 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு 3-4 கிளாஸ் அளவு தண்ணி தேவைப்படும். கன்சிஸ்டன்சி வந்து கிரேவி மாதிரின்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை 1 மூடி போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சு 1-10 நிமிஷம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளுடைய சேனைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.